உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை திருத்தலும் நீட்டலும் அளவிலா விளையாட்டுடைய அவர்தான் அறத்தின் நாயகனான ராமபிரான். அவர் புகழை பாடும் கம்பன் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். கம்பராமாயணத்தில் இன்னைக்கு நம்ம அயோத்தி காண்டத்தில் குகனுடைய படலத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அதற்குரிய பாடல் தான் இன்றைய சிந்தனை. பரதன் காட்டுக்கு போன தன் அண்ணனை கூட்டிட்டு வந்து எப்படியாவது அரசவையில் உட்கார வைக்கணுன்றதுனால, தான் மட்டும் போய் அழைச்சா வரமாட்டான்றதுனால தன்னுடைய மூன்று தாயார்களையும் அழைச்சிட்டு சேனைகளோடு கிளம்பி வரான். பரதன் ராமனை பார்க்க வருவதற்கு முன்னாடியே குகன் ராமனை சந்திச்சுட்டு திரும்பி வருகின்ற வழியில் இப்போ குகன் பரதனை சந்திக்கிறான். குகனுக்கும் பரதனுக்கும் உள்ள அப்படி ஒரு அன்பு பாசம் நட்பு தானாகவே உருவாயிடுது. தன் அண்ணனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புகனை பரதனும் அவ்வளோ போற்றி மகிழ்ந்து தன்னுடைய சகோதரர்கள் ஒருவராகவே குகனை ஏற்றுக்கிறாங்க. இது சக்கரவர்த்தி திருமகன்களுடைய சிறப்பு. ராமர் எப்படி குகனை பார்த்தானோ பரதனும் குகனை அதே மாதிரி பார்த்தான். அறத்தை கடைபிடிப்பதில் ஒரு இடத்துல கூட ராமருக்கு சற்று சளைத்தவள் இல்லை அப்படிங்கிறதுக்கு பரதனை நிறைய இடத்துல இந்த மாதிரி குறிப்புகளை கம்பர் அங்கங்கே காட்டுவார். ராமரோட பரதன் அதிகமாக பயணிக்கலை, ஆனால் பரதனை காட்ட வேண்டிய இடத்துல கம்பர் காட்டிய விதம் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ராமனுக்கு ஒப்பானவன் பரதனுங்கிறத ஒவ்வொருத்தரும் அவனுடைய வார்த்தைகளை வச்சே புரிந்து கொள்ள முடியும். அப்படி தான் இந்த சூழலும். குகன் இப்போ அவங்க கூட இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து இவங்க யாருன்னு கேட்குறான். முதல்ல கோசலையை யாருன்னு கேட்குறான், அப்புறம் சுமந்திரை கேட்குறான், கடைசியை தான் கைகையை கேட்குறான். இப்போ நிகழ்வு என்னென்னா, குகன் கோசலையை பார்த்து யாருன்னு கேட்க இப்போ பரதன் கோசலையை அறிமுகப்படுத்துகிறான், யாருன்னு சொல்கிறான். அப்போ பரதன் கோசலையை எப்படி பார்த்துருக்கான், பரதனுடைய மனநிலை எவ்வளோ உயர்ந்தது, தான் எப்படி ஒருத்தரை பார்க்குறோமோ அப்படி தான் ஒருத்தரை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். இப்போ பரதன் கோசலையை எப்படி பார்த்தாங்கிறத கம்பன் இப்போ பரதனுடைய வாயிலாக குகனுக்கு பதில் சொல்வது மூலமாக அப்படி அழகாக எடுத்து அப்படி முன்னாடி வைக்கிறாரு. பாருங்களேன், இவ்வளோ சிறப்பாக ஒரு நான்கு வரியில் குகன் கோசலையை பார்த்து யாருன்னு கேட்க பரதன் கோசலையை இப்படி நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அதனால்தான் கம்பனுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அவன் சொல்லுகின்ற திறன் இருப்பாங்க அளவற்றது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. குகப்படலத்தில் 65வது பாடல். பாடல் சுற்றத்தார் தேவரோடும் தொடநின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகம் ஈன்றான் தன்னை முன்னின்று முன்னீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். அந்த வாசத்தை தனித்தனியாக அந்த பாடலினுடைய அர்த்தம் புரியாத மாதிரி பிரித்து படிக்கலாம். சுற்றத்தார் தேவரோடும் தொடநின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகும் ஈன்றானை முன்னீன்றானை மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். கிட்டத்தட்ட விஷயத்தை முடிச்சிட்டான். இப்போ சுற்றத்தாலும் தேவராலும் தொழத்தக்க அத்தனை சிறப்பு மிக்கவளாம் கோசலை. தேவர்களும் மற்ற உயர்ந்தவர்களும் ஒருத்தரை தொடர்ந்து பெரிய விஷயம்தான். சக்கரவர்த்தியினுடைய மனைவின்றனால அல்லது இவளுடைய சிறப்பு தெரிஞ்சு சான்றோர்களும் ஆன்றோர்களும் அவளை தொழுவது சிறந்ததுனால் கூட
சுற்றத்தார் அவர்களை தொழுது நிற்பது என்பது பெரிய விஷயம். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் வேண்டும், செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன் உள்ளவர் சொல்வார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதல்ங்கிறது மிகப்பெரிய குவாலிட்டி. தசரதன் வந்து இந்த சுற்றத்தால் ஒழுகப்படுதல் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. தசரதன் ராமனுக்கு முடி சூட்டணும் முடிவு பண்ணிட்டு இருந்தாலும் மந்திராலோசனை கூட்டி ஆன்றோர்கள் வசிஷ்டர் போன்ற அவனுடைய குருவுகள் எல்லாம் கூட்டி இவ்வாறு நான் முடிவு எடுத்திருக்கேன் சரியான்னு கேட்கறான். வசிஷ்டரும் மற்றவர்களும் தசரதனுடைய முடிவை உடனடியா மறுக்கவும் முடியாது. ஏன் உடனடியா நீ ராமரை கொண்டுட்டு வரணும், அப்ப தசரதனை இந்த இடத்த விட்டு வெளியில போறார் அப்படின்னா அப்ப தசரதனை இழப்பதற்கு அவங்களுக்கு மனசு துடிக்குது. ராமனுக்கு முடி சூட்டியாச்சுன்னா தசரதனுக்கு வேலை இல்லை, அப்ப ராமனுக்கு முடி சூட்ட வேணான்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாரும் தயங்கி தயங்கி நிக்க கடைசியா ராமன் முடி சூட்டுவது என்பது வரவேற்கத்தக்கது. அதுக்கு வசிஷ்டர் காரணம் சொல்றாரு, ராமருடைய மனைவி சீதை மிக உயர்ந்த பண்புடையவள், அவளுக்கு இப்படி எல்லாரோடையும் ஒழுக தெரிந்தவள். அப்ப ஒருத்த அரசனா வரான் அப்படின்னா அவனுக்கு துணைவியாருடைய மெச்சூரிட்டி மைண்ட் எப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அவன் ஏன் அரசனா வரலாம் அப்படின்னா அவனுடைய மனைவி அவ்வளவு தூய்மையானவர்களாம். சீதாதேவியை பத்தி சொல்றாங்க அந்த மாதிரி. இப்போ சுற்றத்தாரும் தேவர்களும் ஒழுகுகின்ற மிக உயர்ந்த அந்த பண்பின்படி, அந்த ஒழுகின்ற முறைப்படி வள்ளுவர் கூட சொல்லுவார், இல்லறத்துல மிக உயர்ந்த இல்லறத்தினுடைய மனம் பக்குவப்பட எப்ப தெரியும்னா ஒப்புற வரிதல தெரியுமா, மற்றவரோட நீங்க எப்படி பழகறீங்கன்னு தெரியும் போதே உங்களுடைய பண்பு புரியும் பாரு. அந்த ஒப்புறவு அறிதலை மிக சிறப்பாக கோசலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு சாட்சி வைக்கிறார். சுற்றத்தாரும் தேவர்களும் தொழக்கூடிய தன்மை உடையவர்கள், அவங்களை தொழுது குகன் அப்படி வணங்கி அவங்கள பார்த்துட்டு இப்போ கொற்றத்தார் குரிசில் வெற்றி மாலையை அணிந்துள்ள பரதனை பார்த்து, கொற்றத்தார் குரிசில் அங்கே இருக்கக்கூடிய அரசன், வெற்றி மாலை அடைந்துள்ள அரசன் யாருன்னா பரதன். இப்போ பரதன் தான் சக்கரவர்த்தியினுடைய திருமகன், இப்போ அயோத்தியினுடைய அரசன். அவன் வேணான்னு சொல்றான், அது வேற விஷயம். அப்படிப்பட்ட பரதனை பார்த்து இவர் யார் என்று வினவ அவன் கேட்டான், யார் என்று புகன் வினவ இப்போ பரதன் சொல்றான், கோக்கல் வைகும் முற்றத்தானின் முதல் மனைவியான். கோக்கல்னா அரசர்கள், கோனா அரசர்கள், எல்லா அரசர்களும் சிற்றரசர்கள் பல அரசர்கள்லாம் வந்து எவனுடைய அரண்மனையினுடைய முற்றத்தில் அப்படியே காத்து கிடக்கிறார்களோ அப்படிப்பட்ட அரசர்களெல்லாம் முற்றத்தில் தங்கக்கூடிய சக்கரவர்த்தியாக திகழ்ந்த தசரதனுடைய முதல் மனைவியான். கோக்கள் எல்லாம் வைகும் சிற்றரசர்கள் எல்லாம் வந்து முற்றம் தொழ அவனுடைய முற்றத்தில் அப்படியே வந்து தங்கி நிற்க அப்படி அரசாண்ட சக்கரவர்த்தியாகிய தசரதனுடைய முதல் மனைவி. முதல்ல கோசலை பத்தி பரதன் அறிமுகப்படுத்துறான், இவங்க தான் முதல் மனைவி, எல்லா அங்கீகாரமும் அவங்க இருக்குங்கிறான். அடுத்தது மூன்று உலகம் முன் ஈன்றானை, இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவன் பிரம்மன், அந்த பிரம்மனை தன் உந்தியில் படைத்த விஷ்ணு. மூன்று உலகம் முன் படைத்தானை, முன் படைத்தானை. அப்ப ஏற்கனவே இந்த உலகத்தை படைத்தவன் பிரம்மன் அப்படின்னா அந்த பிரம்மனை முன்னே தன் உந்தி கமலத்திலிருந்து தோற்றுவித்தாரே மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவை பெற்ற தாய், முதல் மனைவி மட்டும் இல்ல, தசரதனுடைய முதல் மனைவி மட்டுமல்ல, இந்த மூன்று உலகத்தையும் காக்கக்கூடிய பிரம்மனை தன் உந்தியிலே படைத்த அவன் விரும்பி இவர்களுடைய வயிற்றில் வந்து பிறக்கணும்னு வந்து பிறந்திருக்கானே, எவ்வளவு பெரிய தவம் பெற்றவர்கள் அவங்க. அப்படி பெற்றதால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருஞ்செல்வம் என்ன செல்வம், ராஜ மாதா. யாருடைய மகன் அரசனாக இருக்கிறனோ அவங்களுக்கு பேர் ராஜ மாதா. இப்ப கோசலை ராஜ மாதாவா இருக்கணும் இல்ல, ஆனா ராஜ மாதாவா இருக்க வேண்டிய கோசலை எல்லா தகுதி இருக்கு, ஏன்னா அவங்க முதல் மனைவி. அது மட்டுமல்ல, மூன்று உலகத்திற்கும் படைத்த பிரம்மனையே படைத்த விஷ்ணுவே தன் வயிற்றினில் சுமந்து பெற்றெடுத்த தாய், பெரும் செல்வம் அடைய வேண்டிய செல்வத்தை அடையல. ராஜ மாதா போன்ற மிகப்பெரிய உயர்ந்த அந்த அந்தஸ்து அடையல. ஏன் அப்படின்னா நான் பெற்றதால். அப்படி நான் என்னடா பற்றேன் அப்படின்னா, யான் பெற்றதனால் என்னை எங்க மனசுல வச்சுக்கிட்டு எங்க அம்மா அண்ணனை காட்டு காமிச்சிட்டு என்ன நாட்டு கேட்டாங்களே, நான் மட்டும் பிறக்கலன்னா இந்த பாவம் நடந்திருக்குமா? தாயார் செஞ்ச பாவத்தை தான் பாவம் ஏத்துக்கிறான். நான் பிறந்ததனால், யான் பிறந்தலால் துறந்த அப்படிப்பட்ட எல்லா செல்வத்தையும் துறந்த
பெரியவள் என் தாய் என்று அறிமுகப்படுத்துகின்றான் பரதன். இப்ப யோசிச்சு பாருங்க, பரதனுடைய அந்த மனநிலை எத்தனை உயர்ந்த மனநிலை. அறத்தின் காவலன் ராமர்னா அறத்தின் காவலன் மற்றொரு யார்னா பரதன். அப்படிப்பட்ட பரதன் இப்ப கோசலை அறிமுகப்படுத்துறான். எப்படி அறிமுகப்படுத்துறாங்கிறது தான் கம்பர் நமக்கு செய்கின்ற மிக நுட்பமான கம்யூனிகேஷன் ஸ்கில். தொடர்ந்து பரதனுடைய அறத்தை கம்பரின் வழியாக அனுபவிக்க கம்பன் திருவடிகளை போற்றி மகிழ்வோம். கம்ப ராமாயணத்தில் தினம் ஒரு பாடலை மனசில் அசப்படுவோம். நன்றி.